வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு பரிசு, முதலமைச்சர் MK Stalin பேச்சு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு 13 துறைகளில் No. 1, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் வேலு ஆய்வு, சாலைகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பிலிப்பைன்ஸ் வணிக வளாகத்தில் திடீர் தீ விபத்து, 11 பேர் உயிரிழந்ததால் சோகம். இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கு ஆபத்து, ஈரான் எச்சரிக்கை. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு பரிசு என முதலமைச்சர் MK Stalin தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாண்புமிகு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அமர்வு பட்டியலின பழங்குடியினருக்கான உள் இடஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் எனவும், அருந்ததியினர் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்றும் 6 நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பினை வழங்கினர். உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பலரும் வரவேற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். மேலும் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசின் ஓர் உன்னதமான திட்டத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என்பது நினைவு கூறத்தக்கது எனவும் முதலமைச்சர் MK Stalin தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று பார்வையிட்டார். அங்கு மக்களை சந்தித்த ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் வயநாட்டில் ராகுல் காந்தி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், மிகவும் மோசமான பேரிடர் நிகழ்ந்துள்ளது என்றும், நேற்று முதல் நான் இங்கு இருந்து நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து வயநாடு மாவட்ட நிர்வாகத்தினரிடமும் பஞ்சாயத்து நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்தினேன் என்றும் தெரிவித்தார். மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார். இதுபோன்ற மோசமான நிலையை கேரள மாநிலம் இதுவரை கண்டதில்லை என்றும் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு இன்று 13 துறைகளில் No. 1 கிடத்தை பெற்றுள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 382 ஊராட்சிகளுக்கு 633 கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பல்வேறு துறைகளின் சார்பில் 4000 பயனாளிகளுக்கு ₹22 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ₹7.57 கோடி மதிப்பீட்டில் புதிய செயற்கை இலை ஓடுதளம், ₹34.39 கோடி மதிப்பில் புதிய மற்றும் முடிவுற்ற பணிகளை அடிக்கல் நாட்டியும் திறந்தும் வைத்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசின் ஒவ்வொரு சேவையும் சென்றடைய வேண்டும் என முதலமைச்சர் உழைத்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசுவாமி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் MP Saminathan உட்பட பலர் கலந்து கொண்டனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் வேலு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் மழைக்காலத்திற்கு முன்பதாக நெடுஞ்சாலைத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு சீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு ஆய்வு செய்தார். அப்போது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றை உடனடியாக ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டிய பணிகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து உடனடியாக சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும், மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்பட்டு அவற்றில் தங்கு தடையின்றி மழைநீர் வெளியேற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் சாலைகளில் மழைநீரால் பாதிப்பு ஏற்படாமல் அவற்றை உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அரசு செயலாளர் செல்வராஜ், திட்ட இயக்குநர் ராமன், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராமர் இருந்ததற்கு வரலாறு கிடையாது, ஆதாரமும் கிடையாது என்று அமைச்சர் சிவசங்கர் கூறினார். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஒட்டி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி திருவாதிரை அரசு விழாவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதையடுத்து விழாவில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர், ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்ததற்கான கல்வெட்டு ஆதாரம் வைத்து அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றும் பேசினார்.
மேலும் பேசிய அவர், ராமருக்கு 3000 ஆண்டுகள் வரலாறு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் ராமர் இருந்ததற்கு வரலாறு கிடையாது, ஆதாரமும் கிடையாது என்று தெரிவித்தார். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார், அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது, கட்டிய குளம் இருக்கிறது, செப்பேடுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம். ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை எல்லாம் செய்கிறார்கள். இதைத்தான் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நமக்கான அடையாளம் எது, நமக்கான பண்பாடு என்பது எது என்பதை நிறுவுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். இதே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம் மீது பல்வேறு பண்டெடுங்காலங்களுக்கு முன்பாக திணித்ததை. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என்ன என்று சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரம் தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை மந்திரி JP நட்டா, தொழில்நுட்ப காரணங்களால் மதுரை எய்ம்ஸ் பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக விளக்கம் அளித்தார். இந்நிலையில் மதுரை MP சு வெங்கடேசன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையில் மத்திய மந்திரி JP நட்டா எய்ம்ஸ் குறித்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், மதுரை எய்ம்ஸ் பற்றிய எழுத்து விவகாரம் இல்லை என்றும், அவையில் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதில் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது, விரைவில் சரிசெய்து பணிகளை துவக்கி விடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மோடி ஆட்சியில் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் பணிகளில் மட்டும் தொடர்ந்து தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என்ன என்று சு வெங்கடேசன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். விவசாயிகளுக்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய பல திட்டங்களை செயல்படுத்திவிட்டோம், ஆனால் ஒன்றிய அரசு பல்வேறு சலுகைகளை நிறுத்தியுள்ளது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட புத்தேரி பகுதியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு எதுவுமே வழங்கவில்லை என்றும், நீண்ட நாட்களாக அத்தியாவசிய பொருளான பாலை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடம் கொண்டு செல்வதற்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வருகிறோம், இதனை கூட செய்யவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலமாக இந்த பகுதி கீழக்கல்லங்கடி மேலக்கல்லங்கடி பகுதியை இணைக்கின்ற இந்த ஒரு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை பாலம் 1.7 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இதுக்கு அடுத்ததாக தடிக்காரவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாலம், இது போன்ற பணிகள் இன்றைக்கு பல பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகள் நடைபெற்ற நம்முடைய மாவட்டம் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை மாறி கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு கட்டமைப்பு பணிகள் செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த பாலங்கள் பொறுத்தவரையில் பல இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டு மக்களுடைய போக்குவரத்து தங்குதடையின்றி நடப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இல்லை, இந்த மழை காரணங்களாக மண்சரிவு போன்ற பாதிப்புகள் வந்து குமரி மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களுக்கு வந்து ஏற்கனவே எச்சரிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் அது மாதிரியான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எல்லா கட்டமைப்பு இல்லை. நேற்று முன்தினம் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த வெஸ்டர்ன் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து அவர்களோடு மீட்டிங் நடத்தி எந்தெந்த பகுதிகளில் மதுரையில் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீரடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை மாநகராட்சி அருள்தாசபுரம் பகுதியில் உள்ள திருவிக மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் பள்ளி குழந்தைகள் இலவச சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் சீருடைகள் வழங்கினார். இதையடுத்து விழாவில் பேசிய அமைச்சர், முதலமைச்சர் கல்விக்கு என திட்டங்கள் திட்டி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்த், மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லக்கூடிய கருத்து, கல்வியும் சுகாதாரமும் என்னுடைய 2 கண்கள் போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமூகத்தோடைய முன்னேற்றம், அதிலும்
மீண்டும் மீண்டும் எத்தனையோ திட்டங்களை வகுத்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு படித்துக்கொண்டே இருக்கணும் என்றதற்காகவே உணவு, உடை, சைக்கிள், இப்போ ஊக்கத்தொகை, முதல்ல அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு, இன்னும் சில நாட்களில் மாணவர்களுக்கு, எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவரும் தொடர்ந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவருடைய அரசாங்கத்தில் இத்தனை திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் விழாவிற்கு ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றிய திருமதி கார்த்திகா. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே நெடுங்குடியில் உள்ள சமுதாய கூட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட 18 அரசு துறையினர் கலந்து கொண்டனர். இதில் 9 ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை அளித்தனர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, யாருக்கும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் விருப்பம் என்றும், தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் குடியிருக்க சொந்த வீடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதிகாரிகள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு நாள் முழுவதும் இருக்கிற பொழுது ஏராளமான மனுக்களை பொதுமக்கள் கொடுத்தாக வேண்டும். அதற்கு போதுமான அளவு மக்கள் தொகையும் இருக்க வேண்டும். எனவே அதை அடிப்படையாக கொண்டுதான் 20,000 மக்கள் தொகைக்கு குறையாமல் ஒவ்வொரு முகாமும் அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 9 ஊராட்சிகளுக்கும் சேர்த்து 20,076 மக்கள் தொகை கொண்ட இந்த முகாம் இங்கே நடத்தப்படுகிறது. இதிலே இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பட்டா மாறுதல் அல்லது பெயர் மாறுதல் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை ஊராட்சியில் இறையூர் ஊராட்சியிலும் அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினர். இதையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி பேசுகையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கும் மக்களுக்கும் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை என்றும், வெற்றி பெற்றதோடு சரி ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் அடுத்த மயிலேறிபாளையத்தில் வழக்கறிஞர் உதயகுமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் கோவையில் பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் மயிலேறிபாளையம் அருகே உள்ள ஒரு கோழிப்பண்ணை அருகே அவர் உயிரிழந்த நிலையில் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் வந்த உதயகுமாரை தடுத்து நிறுத்தி கோழிப்பண்ணை அருகே கொண்டு சென்று கத்திகளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது காரில் தப்பிச் சென்றுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு 6 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். ஜப்பான் நாட்டை சேர்ந்த பக்தர் ஒருவர் திருவண்ணாமலையில் காணாமல் போன நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலைக்கு வருகை தந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த சடோஷி மினேட்டா என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மே மாதம் 5 தேதி தங்கும் விடுதியில் இருந்து வெளியே சென்றவர் மீண்டும் விடுதிக்கு திரும்பாததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு வந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2 மாதங்களாக அந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
அந்த நபரை பற்றி எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் தற்போது அந்த நபர் திருவண்ணாமலை மலை மீது சென்று தியானம் மேற்கொள்ள சென்றாரா, மீண்டும் திரும்ப வழி தெரியாமல் மலையில் எங்கேயும் சிக்கியுள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் மலையேறும் நபர்களை கொண்டு தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சாலை விபத்தில் உயிரிழந்தவர் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் உப்பண்டி பாபு தெருவை சேர்ந்த நாராயணன் என்பவர் சாலை விபத்தில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது உடலை உறவினர்கள் முழு சம்மதத்துடன் உடல் உறுப்புகள் தானம் செய்தனர். பின்னர் அவரது உடலுக்கு அரசு முறைப்படி குடும்பத்தினர் முன்னிலையில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜி மற்றும் RMO சாந்தி ஆகியோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ், கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர். உசிலம்பட்டி அருகே குறுகிய சாலையால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க சாலையை அகலப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காபெருமாள்பட்டி கிராமத்தில் 300 அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலை கடந்த 30 மேலாக குறுகிய சாலையாகவே உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும், சமீபத்தில் இந்த கிராமத்திற்கு குடிநீர் குழாய் பதிக்க சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டு மூடப்பட்டுள்ளதால் இந்த சாலை மேலும் குறுகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் கூட வந்து செல்ல முடியாத நிலை உருவாகி உள்ளதால் இச்சாலையை அகலப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து குறுகிய சாலையை அகலப்படுத்தி கிராம மக்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாரிஸில் 33 ஒலிம்பிக் போட்டியில் ட்ரிபிள் ஜம்பில் பங்கேற்கும் மன்னார்குடி விவசாயி மகன் பிரவீன் சித்திரவேல் வெற்றி பெற வேண்டி கிராம மக்கள் கிராம கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33 ஒலிம்பிக் போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் தடகள ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் பிரவீன் சித்திரவேல் முதன்முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த சோனம்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரவீன் சித்திரவேல் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரவீன் சித்திரவேல் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற வேண்டி கிராம மக்கள் கிராம கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். திருப்பி பெங்களூர்ல காலேஜ் போனாங்க. இப்ப வந்து ஏசியன் போனாப்ல, யூத் ஒலிம்பிக் போனாப்ல, இப்ப இன்டர்நேஷனல் மீட் எல்லாம் பண்ணிருக்காப்ல, இப்ப கடைசினா பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்கு போயிருக்காப்ல. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் எங்க பையனை வாழ்த்தி ஆசீர்வதிச்சு அனுப்புமாறு மிக பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப யூத் ஒலிம்பிக் முடிச்சுட்டு இப்ப அவங்க மெயின் ஒலிம்பிக் போயிருக்காங்க, பாரிஸ் போயிருக்காங்க, பாரிஸ்லதான் இருக்கிறாங்க. கண்டிப்பா இதுல அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல பேரோடையும் ஒரு மெடலோடையும் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நாங்களும் இருக்கிறோம், அவங்களும் இருக்கிறாங்க. அதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு வருவாங்க. போரூர் அடுத்த கோவூரில் மத்திய பட்ஜெட் பொது விளக்க கூட்டம் பாஜக சார்பில் நடைபெற்றது. சென்னை போரூரை அடுத்த கோவூரில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் மற்றும் மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டம் நடைபெற்றது. சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் KM சாய் சத்யன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் SM சூர்யா, மாநில செயலாளர் அஸ்வந்த் குமார், முன்னாள் MLA காயத்ரி தேவி, மாநில செயற்குழு உறுப்பினர் சௌதா மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி திட்டங்கள் ஆகியவற்றை பாஜக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை திமுக மறைத்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் மற்றும் கைகளை பொறுத்து முகாம் நடைபெற உள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பு இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொறுத்து முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த முகாம் முதன்முறையாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் கோவையில் நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த முகாம் வரும் August 4 கோவையில் நடைபெற உள்ளது. இது குறித்து நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாந்த் கவுர் கூறுகையில், சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு பூரா மெஜர்மெண்ட் எடுத்துட்டு இப்போ அதே கேம் திருப்பி ஃபிட்னஸ் கேம் போடுறாங்க. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 மகேஸ்வரி பவன்ல போடுறாங்க. அதை மகேஸ்வரி பவன்ல லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லா பேருக்கு இதை ஆர்டிஃபிஷியல் லிம்பு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க. நாராயண் சேவாசன்ஸ் தான் உதய்பூர்காரு. இப்போது அங்கேருந்து அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்டிஃபைட் டாக்டர்
ஆல் டெக்னீஷியன் 40-50 பேர் அங்கிருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த கேம்ப்பு நான் 4ஆம் தேதிக்கு போடுற கேம்ப்பு பூரா ஃபிட்டிங் கேம்ப் மட்டும் தான். ஸோ அல்ல பேருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஈவன் தோ நம்ம உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், அல்ல பேருக்கு நீங்கள் உங்கள் த்ரூ மீடியா திருப்பி ஒரு தபால் பேப்பரில் எல்லாம் நியூஸில் போட்டிங்கன்னா யார் யார் அந்த மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவர் அந்த அன்றைக்கி காலையில் 8 மணி இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் லிம்பு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அந்த லிம்ப் ஃபிட் பண்ணுறப்போ அந்த ட்ரெயினிங் டீம் அவருக்கு பூரா ட்ரெயினிங் கொடுப்பாங்க. ஃபிசியோதெரப்பி கேம்ஸ் விளையாடுறாங்க, அல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயினிங் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அது ஆர்டிஃபிஷியல் லிம்ப் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயினிங் பண்ணிட்டு தான் அவருக்கு சாயங்காலம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 30-க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் காவடி எடுத்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் காவடி எடுத்து பேரணியாக சென்று வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த மனுவில் உரிய முறையில் மத்திய அரசின் கிசான் திட்ட நிதி கிடைக்காமல் உள்ளதாகவும், 100 நாள் வேலை திட்டத்தில் புதிய ஊதிய சட்டம் 2007 அமல்படுத்த வேண்டி உள்ள கோரிக்கைகள் முன்வைத்து மனு அளிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் அனைத்து தரப்பு விவசாயிகளும் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 100 மணி நேரம் இடைவிடாது பல்வேறு இசைக்கலையின் மூலம் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சென்னை வேளச்சேரியில் 100 மணி நேரம் தொடர்ந்து உலக சாதனை படைக்கும் இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் என்பவர் 600-க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒன்றிணைத்து இசை, பாடல், நடனம், கவிதை என பல்வேறு கலைகள் மூலம் உலக சாதனை படைக்க உள்ளார். இதற்காக லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், தலைமை நிர்வாகி இலக்கியா ஆகியோர் பங்கேற்று பார்வையிட்டு வருகின்றனர். மனநலத்தை மையமாக கொண்டு நடைபெற்று வரும் இசை நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், திரைப்பட பிரபலங்கள் மற்றும் சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சி வரும் 5ஆம் தேதி நிறைவடைகிறது. ராமநாதபுரத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ராஜமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ராஜமாரியம்மன் கோவிலில் ஆடி 3ஆவது வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் மஞ்சள் நீர் கலசத்தை தலையில் சுமந்து நேர்த்தி கடன் பூர்த்தி செய்தனர். மேலும் 3000 லிட்டர் பால், மஞ்சள், சந்தனம், அரிசி மாவு, மாதுளம்பழம், நாட்டு சர்க்கரை போன்ற 18 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ராஜ மாரியம்மன் மூலவர் வெள்ளி அலங்காரத்திலும் உற்சவர் சயன கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் 100-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். பின்னர் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். பிலிப்பைன்ஸ் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவில் சீனா டவுன் மாவட்டத்தில் வணிக வளாகம் உள்ளது. இந்த வணிக வளாக கட்டடத்தில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள உணவகத்தில் பற்றிய தீ மளமளவென கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு பரவியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கே ஆபத்து என ஈரான் எச்சரித்துள்ளது. ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவரான இஸ்மாயில் ஹனியி கடந்த புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டார். ஈரான் தலைநகர் தெஹ்ரீனில் உள்ள வீட்டில் இஸ்மாயில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது படுகொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதி மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்து என ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அலி பக்ரி கனி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ரூட், தெஹ்ரின் மற்றும் ஏமன் வரை விரிந்துள்ளது. இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பு ஏற்படுவது மட்டுமின்றி உலகத்திற்கு ஆபத்தாகும் என்று அலி பக்ரி கனி தெரிவித்துள்ளார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. மேலும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு பரிசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும், எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு 13 துறைகளில் நம்பர் 1, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு, சாலைகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பிலிப்பைன்ஸ் வணிக வளாகத்தில் திடீர் தீ விபத்து, 11 பேர் உயிரிழந்ததால் சோகம். இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கு ஆபத்து, ஈரான் எச்சரிக்கை. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.